அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். ஒவ்வொரு ஆளுமையும் ஆவணப்படுத்தி வருகிறோம். அந்த வகையிலே அறப்போர் ஜெயராமன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். அறப்போர் அப்படின்னு எடுத்துட்டால் தமிழகத்தில் இன்று அமைச்சர் முதற்கொண்டு இந்த அறப்போர்ன்ற பேரை பார்த்தால் கொஞ்சம் அச்ச உணர்வோடு இருக்கிறாங்க. நாம் இது குறித்து தான் நாம் பேச இருக்கின்றோம். முதல்ல உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க இருக்கின்றோம். உங்களது பூர்வீகம் எதுங்க சார்? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். சென்னையில் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு. உங்களோட பெற்றோர் தாய் தந்தை என்ன பண்ணுறாங்க? அவங்க என்னுடைய தந்தை வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் ஸ்டெனோகிராஃபராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆனார். எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. உடன் பிறந்தவர்கள்? எனக்கு ஒரு சகோதரர் உண்டு, அவர் வந்து அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் ஒரு தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு வர்றாரு. ஆரம்ப கல்வியெல்லாம் எங்கே பயின்றீங்க? நான் வந்து பள்ளிக்கூடம் படித்தது வந்து அங்கே சென்னையில் தான், வில்லிவாக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில். எல்கேஜி முதல் 12வது ஆண்டு வரை அந்த கல்லூரியில் தான் படித்தேன், செயின்ட் ஜான்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல். அதற்கு பிறகு நான் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன் சென்னையில். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எம்எஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அமெரிக்காவில் யூஎஸில் சின்சினாட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் போய் அங்கே செஞ்சேன். அது முடித்து நான் கலிஃபோர்னியாவில் ரொம்ப முக்கியமாக ரிசர்ச் டிவிஷனில் ஒரு ரிசர்ச் டிவிஷனில் மேத்தமெட்டிக்கல் மாடலிங், என்னோடது மோர் ரிசர்ச்சே வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் பக்கம்தான். ஸோ அதன் அடிப்படையில் கொஞ்சம் ஒரு 2 ஆண்டுகள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு எனக்கான சமூக வேலைகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருந்ததுனால திரும்ப இந்தியா வந்து சமூக வேலைகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 2007 இந்தியா வந்தேன். இந்தியாவில் நீங்கள் என்ன பணி பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் வந்த உடனே நான் வந்து முதல்ல சில ஆண்டுகள் வந்து கல்வி மற்றும் விவசாயம் இந்த 2 விஷயங்களில் தான் அதிகமான கவனம் செலுத்தினேன். முதல் ஒரு சில ஆண்டுகள் வந்து அரசாங்க பள்ளிகளில் போய் எப்படி அரசாங்க பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம், எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 2வது 3வது படிக்கக்கூடிய குழந்தை ஒரு கதையை வந்து எளிமையாக அவர்களால் வாசிக்க முடியணும், அப்போ அதற்கு வந்து எப்படி செய்ய முடியும், கணக்கு வந்து அடிப்படை கணக்குகளை வந்து அந்த வயதில் வந்து அவர்கள் ஒரு இன்ட்ரெஸ்டோடு எப்படி மெத்தடாலஜி அதற்கான கற்றல் முறைகளை வந்து மாற்றி எப்படி செய்ய முடியுங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு அதற்கு ஒரு ஆராய்ச்சியாளராக பணியாற்றிட்டு இருந்தவங்க இந்தியா வந்து அறப்போர் ஒரு இயக்கத்தை துவங்குவது ஏன்? அதற்கான காரணம் வந்து நான் இங்கே வந்து செய்த அந்த ஒரு சில ஆண்டுகளுக்கான வேலைகள் தான் நினைக்கிறேன். ஏன்னா கல்வி விவசாயம் இந்த மாதிரி நான் வேலைகள் செய்து கொண்டிருந்த போது எனக்கு யூஎஸில் இருக்கும்போதே இருக்கக்கூடிய ஃபீலிங் என்னென்னா ஒரு மீனிங்ஃபுல் லைஃப், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நாங்கள் அங்கிருந்தே பல சமூக வேலைகள் செய்யக்கூடியவர்களோட தொடர்பில் இருந்தோம். அவர்கள் என்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வார வாரம் டிஸ்கஷன்லாம் நடத்துவாங்க. அப்போ அப்படி நடத்தும்போது தான் ஒரு காலகட்டத்தில் நாமே திரும்ப வந்து இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்து ஏற்பட்டது. அதுக்கு வந்து வேலை செய்யும் பொழுது நான் என்ன பார்க்குறேன்னா கல்வியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மாற்றத்திற்கான வழிகள் இருந்தும் கூட அது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய கவனம் வந்து இந்த கல்வியுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுலையோ இல்லை விவசாயிகளுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படிங்கிறதுல இல்லை. பெரும்பாலும் அவங்களுடைய கவனம் நம்ம வந்து ஒரு சிஇஓ டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றல் முறைகளை கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன் போஸ்டிங்ஸில் எவ்வளோ பணம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய கவனம் அதிகமாக இருக்கிறதாக நான் பார்க்குறேன். அப்போது அந்த ஒரு ஸ்டேஜில் தான் ஊழலை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம். உங்களோட முயற்சிகளை நான் பாராட்டுகின்றேன். ஆனால் இந்த இடத்துல சிந்திக்கக்கூடியது, இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 8 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சமூகம் சார்ந்து மக்கள் சார்ந்து அதுவும் வந்து அரசியல்வாதிகள் முதற்கொண்டு
சாதாரண ஒரு குடிமகன் பிரச்சனை வரை இன்றைக்கு அறப்போர் தூக்கி நிற்பாட்டி கொண்டு இருக்கின்றது. ஆனால் இதற்கு பின்புலம் என்ன? இதற்கு பின்புலம் போதுமா இல்லை இதற்கு வந்து ஆற்றல் வேணுமா அல்லது பணம் வேண்டுமா? இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா பணம் பெரிதாக தேவையில்லை அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம். இதற்கு வந்து அறிவும் இரண்டாவது தான் நான் நினைக்கிறேன். காமன் சென்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து நியாயம் என்பது என்ன என்று தெரியும். இல்லை, இந்த பொதுவான அந்த அறிவு, ஆனால் அதை தாண்டி பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கே வந்து இந்த மோசடி நடக்கிறதுக்கு இந்த அறிவு சார்ந்த பெருமக்கள் இல்லாததுனால தான் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகின்றார்கள், அல்லது இந்த லேண்ட் கிராப்பிங் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நான் மனதில் நினைக்கிறேன். அதை நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது அது வந்து அறியாமையுடைய ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அந்த அறியாமையை போக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பார்க்குறேன். அதற்கு வந்து சட்ட ரீதியாக அடிப்படை சட்டங்கள் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் ராக்கெட் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அடிப்படை சட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியக்கூடிய அளவில் சாதாரண மனிதர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு மிக முக்கியமான தேவையாக பார்க்குறோம். இன்றைக்கி அது இல்லாததுனால மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்படுகிறார்கள். அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து அறப்போர் இயக்கம் வந்து கடந்த 6-7 ஆண்டுகளாகவே நம் ஒரு இது வந்து 2015 ஆகஸ்டில் துவங்குறோம். யாரால் துவங்கப்பட்டது? இது வந்து ஒரு 15-20 பேர், நான் மற்றும் இன்னொரு 15-20 பேர் சேர்ந்து தான் ஃபவுண்டர் நிறுவனம் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி இருக்கிறாங்க. ஆமாம், 15-20 பேர் சேர்ந்து தான், எல்லாருமே ஃபவுண்டர்ஸ் தான், 15-20 பேர் சேர்ந்து தான் நான் துவங்குகிறோம். அதற்கு பிறகு அது விரிவடைகிறது, நிறைய பேர் உள்ள வராங்க. அவங்கள ஒருங்கிணைத்த புள்ளி ஜெயராமன் சொல்லலாமா? ஒருங்கிணைத்த புள்ளி நானும் சொல்ல, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஜாகிர் ஹுசைன் இருக்காரு, இன்னும் 2-3 பேர்கள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சக நண்பர்கள் நாங்கள் வந்து ஊழல்களை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வந்து ஜாயின் பண்ணுறோம். அப்போது என்ன நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து நாம் தைரியமாக கேள்வி கேட்கணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, தைரியமாக நம்ம கேள்வி கேட்கணும்னா தகவல் இல்லாமல் நம்ம அந்த கேள்விகளை எழுப்ப முடியாது. இப்போ ஒரு அரசியல்வாதி மேலேயோ ஒரு அதிகாரி மேலேயோ இவர் ஊழல் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் ஊழல் செய்ததற்கான ஆதாரங்கள் இல்லாமல் அவர் ஒரு ஊழல்வாதின்னு இன்றைக்கி சொல்ல முடியாது. சொன்னோம்னா அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க, நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எல்லாமும் வந்து தடை வாங்குவாங்க, உங்கள் மேலே கேஸ் கூட போட முடியும். ஆனால் அதனால தான் ஆதாரபூர்வமாக இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக தான் ஊழலை நம்ம ஃபைட் பண்ண முடியும். அதை வந்து இன்றைக்கி வந்து ஊழல் இல்லாத ஒரு துறையாக ஒவ்வொரு துறையும் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கும். அதனால தான் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு ஊழல் வெளிக்கொண்டு வருவதற்கு முன்பாகவும் நாம் கிட்டத்தட்ட 6 மாதத்திலிருந்து 1 வருடம் அதற்கான நேர கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு ஆதாரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக திரட்டி நாம் மட்டும் அது செய்யாமல் மக்கள் அனைவரும் அந்த விழிப்புணர்வு பெறணும்னு சொல்லி நம் உரிமைகளை அறிவோம், நோ யோர் ரைட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து பல இடங்களில் நடத்துகிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கான பயிற்சியை வந்து மக்களிடத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இது போன்ற விஷயங்கள் மூலமாக மக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இன்னொரு பக்கம் நாமளும் இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து அதை சட்ட ரீதியாக அதற்கு மீது போராடுதல். இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வரும்போது இன்றைக்கி எங்கள் கிட்டே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் தண்டிக்கப்படுவாங்கன்னு உண்மையிலே நினைக்கிறீங்களா? நாளைக்கு அவங்க வந்து யாரை வேணாலும் வாங்குவாங்க அப்படின்வாங்க. உண்மைதான், இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டமில் அதெல்லாம் எதெல்லாம் எதுவுமே சாத்தியம்னு எது சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதை யாருமே கேள்வி கேட்காமல் இருந்தால் இந்த ஊழல் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்துக்கிட்டே போகும். இன்றைக்கி இது கேள்வி கேட்பதன் மூலமாக பல துறைகள், இனி இந்த ஊழல் நடைபெறாமல் இல்லை, பல துறைகளில் மாற்றங்களை நாங்கள் வந்து கண்கூடாக பார்த்துருக்குறோம். இப்போ இந்த தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் ஆரம்பித்தது, இன்றைக்கு தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் விரிந்து உங்களது மாவட்ட அளவில் தன்னார்வலர்களை ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க தட்டி கேட்கணும், தட்டி கேட்டதுனால் சாதித்தது என்ன, சரி ஒரு சரிவாக பார்க்கக்கூடியது உங்களோட ஜேர்னியில் எதெல்லாம் சொல்லுவீங்க? ரொம்ப முக்கியமாக நீங்க அறப்போர் இயக்கம் அப்படிங்கிறப்போ எல்லாரும் இன்றைக்கு ஜெயராமன் சார் அப்படின்னு பார்க்குறப்ப பெருமையாக பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி எது சாதனை எது சரிவு, இதனால் நீங்கள் பெற்றது என்ன இழந்தது என்ன? பெற்றது வந்து முதல்ல சொல்கிறேன் நான், ரொம்ப முக்கியமாக இது இன்னும் 38 மாவட்டங்களுக்கு போகல, நாங்கள் இப்போ தான் ஒரு 6-7 மாவட்டங்கள் அதற்கான துவக்க வேலைகளை செய்திருக்கிறோம். ஒவ்வொன்றாக மற்ற மாவட்டங்களுக்கு போகணும். ஆனால் இதன் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஒன்று
நாங்கள் வந்து இந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி போன்றவர்கள் மீது ஊழல்களை வெளிக்கொண்டு வந்ததன் மூலமாக சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கி என் டு என் ஈட்டென்டர் முழுமையான ஈட்டென்டர்களுக்கான வழிமுறைகள் கொண்டு வருவது, சாலைகளை வந்து இன்றைக்கி சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க அதை தோண்டி எடுத்து அதனுடைய உயரத்தை ஏற்றக்கூடாது, தோண்டி எடுத்து தான் சாலைகள் போடப்பட வேண்டும் என்ற முறை வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதன் பின் நடந்த ஊழல், அதன் பின் எப்படி ஊழல்கள் செய்தார்கள் என்பதை வெளிக்கொண்டு வந்தது தான் அதனுடைய மிக முக்கியமான வேலையாக பார்க்குறோம். அப்போ இதன் மூலமாக சிஸ்டம் ரிலீக்குள்ளேயே மாற்றங்கள் கொண்டு வருகிறோம். ரேஷனில் 2,000 கோடி ரூபாய் ஊழலை வெளிக்கொண்டு வந்ததன் மூலமாக வெறும் ஒரே ஒரு நிறுவனம் கிறிஸ்டி போன்ற நிறுவனம் மற்றும் பங்கு பெறும் நிலை மாற்றி இன்னைக்கு 10-15 பேர் பருப்பு சர்க்கரை பாமாயில் டெண்டர்களுக்கு போட்டி போடும் நிலை ஏற்பட்டு 140 ரூபாய் ஒரு கிலோ பருப்பு வாங்கி கொண்டிருந்த அரசாங்கம் இன்றைக்கி 90 ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த ஒரு கிலோவுக்கு இவ்வளவுனா ஒரு மாதத்துக்கு 20,000 மெட்ரிக் டன். அப்போ ஒரு ஒவ்வொரு மாதமும் 100 கோடியிலிருந்து 120 கோடி ரூபாய் வெறும் பருப்பில் மட்டும் சேமிக்கிறோம். கடந்த 1.5 ஆண்டுகளில் மட்டும் இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து செய்த மாற்றங்கள்னால கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் சேமிப்பு வந்து அரசாங்கங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நிலக்கரி இறக்குமதியில் ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து ஃபைட் பண்ணதுனால 1,000,000,000 கோடி ரூபாய் லாபம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விலிவாக்கம் ஏரி போன்ற ஏரிகள் வந்து இன்றைக்கி மீட்டெடுத்திருக்கும். எப்படி வந்து ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கு, சென்னை மெட்ரோ ரயில் மண்ணே கொட்டப்பட்டு 2017 மிகப்பெரிய அளவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஏரியை நீதிமன்றம் வரை எடுத்து சென்று இதை சீரமைத்து இன்றைக்கி அரசாங்கம் வந்து இது வந்து எங்களுடைய மாடல் லேக்கு, நாங்கள் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் கட்டுறோம், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எல்லாம் கட்டுறோம்னு சொல்லி இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவில் மாறி உள்ள தொண்டுகளை நாங்கள் பாராட்டுகின்றோம், வாழ்த்துகிறோம். இந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை ஒரு மக்களே குரல் கொடுத்து கேட்க முடியும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்திருக்கின்றீங்க. சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, சட்டமன்றத்தில் அவங்களோட குரலை கேட்கணும். ஆனால் இப்போ அவங்களோட குரலை நெருக்கக்கூடிய வகையில் ஊழல் செய்தால், தப்பு செய்தால் தண்டனை அனுபவத்தை ஆகக்கூடிய அளவில் இன்னைக்கு அறப்போர் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக நீங்கள் மாறிட்டீங்க, ஒரு பெஞ்ச் மார்க் என்று சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் அமைச்சர் பெருமக்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் வந்திருக்கின்றதா? அச்சுறுத்தல் வந்திருக்கு நிறைய, ஆனால் அது வந்து நேரடியாக உன்னை வெட்டுவேன் குத்துவேன் அப்படிங்கிற அளவில் இல்லை. அதனால் இப்போ பைப்பில் தண்ணியெலாம் கரெக்டாக வருதா, மின்சாரம்லாம் கரெக்டாக வருதா? அதையும் ஏதாவது செய்ய முடியுமான்னு வந்து பார்த்தாங்க, மாநகராட்சியிலேருந்து வந்தாங்க, அப்புறம் ஈபிலேருந்து வந்து ஸ்குவாடு வந்து ஒரு நாள் வீட்டுக்குள்ளே திடீர்னு ஏறி இறங்கினாங்க, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமும் செஞ்சாங்க வீட்டில். ஆனால் அவர்களால் எதுவும் அதற்கு மேலே செய்ய முடியலை. ரொம்ப முக்கியமாக காவல்துறையை பயன்படுத்தி பல பொய் வழக்குகளை போட்டாங்க. எவ்வளவு வழக்கு ஜெயராமன் மேலே இருக்கும்? கிட்டத்தட்ட 18 மானநஷ்ட வழக்குகள். எவ்வளவு ரூபாய்? 18 மானநஷ்டம் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் கேட்டு. இப்ப ஜெயராமன் வந்து 15 கோடி ரூபாய்க்கு உள்ள மானநஷ்ட வழக்குகள், எத்தனை ஆண்டு சிறைச்சாலை உள்ள வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க? அது 10 கிரிமினல் வழக்குகள் என் மீது தொடுக்கப்பட்டது. அது எத்தனை ஆண்டுக்குள்ள தண்டனை சட்டமா இருக்கும் தெரியல, மேபி ஒரு 20-30 ஆண்டுகள் இருக்கலாம். இப்ப ஜெயராமன் 30 ஆண்டுகள் தண்டனைக்கு உள்ள இதையும் 15 கோடிக்கும் இருக்கிறீங்க. இப்ப இதற்குள்ள அந்த நெஞ்சு உறுதி, நான் அதற்காகத்தான் நான் முன்னாடி உங்களோட அப்பால இருந்து வந்தேன். அப்ப எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் இல்லாமல் ஜெயராமன் வாழக்கூடிய காலத்திலேயே அவரே ஒரு களத்தை தேர்வு செய்து நீங்கள் பயணிக்கிறீங்க. அப்போ இந்த 15 கோடியும் 30 ஆண்டு காலம் தண்டனையும் உங்களுக்கு அச்சுறுத்தலா, நெருக்கடியா இல்லையா? இல்லை, நான் அதுதான் சொல்லுவேன். ஏனென்றால் இன்றைக்கி இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மக்களை வந்து ஒடுக்க பார்க்குறாங்க. நாங்கள் தொடர்ந்து ஒன்று சொல்லுவோம், எந்த தவறும் செய்யலை நம்ம. இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இந்த அரசியல்வாதிகளே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணாத நாம ஏன் பயப்படணும்? அப்போ இன்னைக்கு இது போன்ற வேலைகள் நாங்கள் செய்யும் பொழுது, நான் இந்த வேலைக்கு இறங்கும் பொழுது, இதுல வந்து எனக்கு விஷயம் நீங்க பார்க்கும் பொழுது அமைச்சர் பெருமக்கள் ஊழல் செஞ்சிருக்கின்றாங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் அந்த அலுவலர்கள் ஒரு ஆட்சி அதிகாரம்ங்கிறது அலுவலர்கள் கையில தான் இருக்கு எல்லாமே. இப்போ மாவட்ட ஆட்சியர்ல இருந்து ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலர், அதுல பொறுப்புகள் வேணா மாறுபடும், ஆனால் அமைச்சர் தவறு செய்கின்றார்களா
அலுவலர் தவறு செய்கின்றார்கள். இல்லை, இது ஒரு கூட்டு சதியில் தான் நடக்குது. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒப்பந்ததாரர்கள் இவங்களுடைய கூட்டு சதிகள் இல்லாமல் இந்த ஊழல்கள் நடைபெற சாத்தியமே இல்லை. பெரும்பாலும் நாங்கள் வந்து அரசியல்வாதிகளை பற்றி அவர்களுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் பொழுது அது மீடியா பல இடங்களில் பேசப்படுகிறது, அது அமைச்சர்களாக இருப்பதனால். ஆனால் நாங்கள் கொண்டு வந்த ஊழல்களில் பெரும்பாலான ஊழல்களில் நேரடியாக அதிகாரிகள் பெயரே குறிப்பிட்டு இந்த அதிகாரி ஊழல் செய்துள்ளார், ஒவ்வொரு ஊழல்களிலையும் அதிகாரிகளை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழக்கில் கூட ஏன் அதிகாரிகள் மீது இன்னும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழல்களும் நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடந்த 5 ஆண்டுகளாக பல புகார்களில். உதாரணத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் இல்லை, முதல் தகவல் அறிக்கை போட்டாங்களா? போட்டாங்க. முதல் தகவல் அறிக்கை போடுவதற்கே 3 ஆண்டுகால நீதிமன்றத்துல நம்ம போய் வந்து வாதாட வேண்டிய அவசியம் இருந்தது. முதல் தகவல் அறிக்கை ஒரு 1000 நாள் அதுவும் நம்ம மேல பொய் வழக்கு போடணும்னா அவங்களுக்கு 1 நிமிடம் போதும் எஃப்ஐஆர் போடணும்னா. ஆனா அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுவதற்கு அவ்வளவு நாட்கள் ஆனது. ஆனால் இந்த 1000 நாட்கள்ல தான் இந்த கேம்பெயினை பண்ணும். மில்லிங் இல்லாமல் ரோட போடாதீங்க, ஏன் ஈட் என்று கொண்டு வரும், இந்த மாதிரி பல மாற்றங்கள் செய்ததும் இந்த 1000 நாட்களில் தான். அதனால் ஒரு பக்கம் இந்த கேள்விகள் கேட்க கேட்க அந்த துறை கண்டிப்பாக மாறும், இதெல்லாம் தான் பாசிட்டிவ். இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லுவது போல் நிறைய பேர் கேட்பாங்க, இவ இந்த வழக்குகள் எவ்வளோ வருடம் ஆகும், 5 வருடம் ஆகலாம், 10 வருடங்கள் ஆகலாம், எவ்வளவோ வருடங்கள் ஆகலாம், ஆனால் கடைசியில் அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்களா நமக்கு தெரியாது. நம்ம கையில் இருக்கிறது போராட முடியும், நேர்மையாக போராட முடியும். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த துறையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் செய்வதும் நம்மளுடைய முக்கியமான வேலையாக பார்க்கிறோம். ஏன்னா சிஸ்டமிக் வெப்பன்னா எதை சொல்லுவீங்க நீங்க? போராட்டம்னு சொல்லிட்டீங்க, கிரேட்டஸ்ட் வெப்பன்னா ஜெயராமனோட கிரேட்டஸ்ட் வெப்பன்னா எதை சொல்லுவீங்க? நான் வந்து உண்மையும் அஞ்சாமல் இந்த வேலையை செய்வதும் தான் முக்கியமான வெப்பனாக நான் சொல்லுவேன். ஏன்னா இது இரண்டும் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக. எதிர்கால நோக்கம் லட்சியம்னா என்ன சொல்லுவீங்க? நீதியும் நம் எங்களுக்கான நோக்கம் வந்து நீதியும் சமத்துவமும் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவது. இது வந்து எங்களுக்கான நோக்கம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய அரசியல் சாசனத்துடைய மிக முக்கியமான நோக்கமே அதுதான். அப்போது அரசியல் சாசனத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நமக்கு கொடுத்துக்கக்கூடிய அடிப்படை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமையே என்னென்னா இதை உருவாக்குவது. அதற்காகத்தான் நாம் இந்த வேலைகளை உங்கள் நல்ல நோக்கம் பெற்றடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சமூக நீதி, சகோதரத்துவம், உண்மை இந்த நிலத்தில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கு லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்று எடுத்துரைத்தார் அரப்போர் ஜெயராமன். அண்ணாவுடன் விஜயகுமார்.